இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஏதோ ஒரு ஒழுங்குமுறைக்காக சில நியமங்கள் நீதிநிலைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் பண்றதுனால நம்ம இருக்கிறதோட நமக்கு தெரிஞ்சதோட தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்குங்கிறது அதுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். ஒரு அமானுஷ்யமான ஆற்றல்கள், நம்மளை மீறிய சக்திகள்லாம் இருக்கும் பொழுது நாம வந்து கொஞ்சம் எல்லைக்குட்பட்டவங்க, நாம கொஞ்சம் இதெல்லாத்தையும் இது பண்ணணுங்கிறத ஒரு ஆரம்பத்துக்கு அதெல்லாம் வசதியா இருக்கும். ஏன்னா நம்மளை மீறிய சக்திகள்லாம் இருக்கு, நம்மளை மீறிய அம்சங்கள்லாம் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி சில அம்சங்கள் இந்த மாதிரி இதுகளெல்லாம் அந்த ஒரு அம்சத்துக்கு தான் உதவி பண்ணுது. மற்றபடி நீங்க வந்து தவசம் பண்றது வைக்கிறதுங்கிறதுலாம் அதனால பெரிய எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ ஒன்றும் கிடையாது. உண்மையான ஒரு இது வந்து அதுக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது. இப்போ அந்த இப்போ உதாரணமா அந்த நீங்க ஒரு முற்பிறவியில உள்ளவங்களுக்கு நீங்க தவசம் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே இன்னொரு பிறவி எடுத்திருந்தாங்கன்னா இது எங்க போய் சேரும்? இப்போ நீங்க தவசம் பண்றீங்க, ஒரு முன்னோர்களுக்காக ஒரு தவசம் பண்றீங்க, அவங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கட்டும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே இன்னொரு பிறவியில ஒரு இதாக இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி அது யாருக்கு போய் சேரும் அது? அதனால இது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்மளை மீறிய சில இதுகள் அம்சங்கள்லாம் இருக்கு, நாம நம்மளோட இது கொஞ்சம் நம்ம இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு போனோங்கிறதுக்கு இந்த மாதிரி இதுகளெல்லாம் ஒரு வகையில் நம்மளோட இணைஞ்சிருக்கு. ஒரு தெய்வங்களை நம்புறது அல்லது இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து இது எது அந்த நம்மளை அறியாம அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா நம்மளை மீறிய சக்திகள் இருக்கு, நம்மளை மீறிய இயக்கங்கள்லாம் இருக்குதுங்கிற மாதிரி அதை ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு அதெல்லாம் உதவி பண்ணும். அதனால அந்த அளவுக்கு ஒரு அறிமுகத்துக்கு அதை எடுத்துக்கலாம். ஒழிய அதுல உள்ள உள்ளார்ந்த தன்மை என்னங்கிற மாதிரிலாம் அதுல உண்மை இருக்கா பொய்யா இருக்காங்கிறதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் நினைச்சிருச்சோம்னா முடிஞ்ச அளவில் வந்து அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ணாம இருக்கிறது நல்லது. ரொம்ப அதுக்காக பணம் வரையத்தை போட்டு ரொம்ப பண்ணாம சப்போஸ் ஒரு சாந்தி பண்ணணும் வைக்கணும்னு சொன்னா சிம்பிளா ஏதாவது பண்ணிட்டு கூட பரவாயில்ல. சிலவங்க அதே ஒரு பெரிய வைபோகமா பண்ற மாதிரிங்கிறதெல்லாம் வேண்டியிருக்கும். இப்போ அதோட நினைஞ்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு அவங்களுடைய நினைவா ஒரு நாலு பேருக்கு கொஞ்சம் உதவி பண்ணா கூட அதுவே கூட சந்தோஷம். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமே கிடையாது. இறந்ததுக்கு பிறகு உடல் எப்படி போனாம அது ஒரு மேட்டரே கிடையாது. அதில் எத்தனையோ கலாச்சாரங்கள்ல என்னெல்லாமல் இருக்கு. சிலவங்க வந்து அதை அப்படியே அனிமல்ஸுக்கு கொடுத்துட்றாங்க, சிலவங்க ஆற்றுல போட்டுடுறாங்க, அப்படி எல்லாமே இருக்கு. சிலவங்க புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க, அப்படிலாம் பல இதுகள் இருக்கு. அந்த அதனால அது ஒரு மேட்டர் கிடையாது. அது வந்து உண்மையில என்னன்னா அந்த உடல் போன பிறகு அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய அம்சத்துக்கு தான் முக்கியமான அம்சம். உள்ள இருக்க சூக்ஷ்ம சரீரம் வந்து வெளியேறி போயிருது. இப்ப அதுல சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து அந்த முழு அளவுல வெளியேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஏன்னா அது வந்து அதுலயே இருந்து பழகுனதுனால அந்த இடத்த விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படும்ங்கிற தன்மைக்காக எரிச்சிட்டாங்கன்னா உடனே இது இல்லாம போயிருத, புதைச்சிட்டானா கூட கொஞ்சம் டைம் எடுக்குமேங்கிறதுனால சிலது அப்படியே ஒரு அதுக்கு ஒரு வழக்கம் சிலவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி அது வந்து அது எரிச்சாலும் ஒன்றுதான், புதைச்சாலும் ஒன்றுதான், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது.